சாமி, காஃபி சாப்பிடுங்க சாமி. ஏய், சாமின்றது மனசுல இருந்து சொல்லணும். ஏதோ நீ வந்துட்டு கலாய்க்கிறதுக்காக சொல்ற. ஐயோ, அப்படிலாம் இல்லை சாமி, மனசுல இருந்தா சாமி சொல்றேன். நீங்க வேற அப்படிலாம் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பார்த்து எனக்கு எதனா செய்யுங்க. நான் கலாய்க்கலாம் இல்லை சாமி, நீங்க வேற. பெண்மட்டு சாமினே குடிக்கா? ஆமா சாமி. சாமி, நீங்க தான் சாமி சிரிக்கிற மாதிரி என்ன வந்து பண்றீங்க. நான் ஆழ் மனசுலேருந்து தான் சாமின்னு கூப்பிடுறேன். இப்போ அதான் சாமி சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். வடை பாயசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சாப்பாடு ரெடி ஆனோடனே சாப்பிட்றலாம். அது அப்படிலாம் வந்து எதிர்பார்க்க முடியாது சாமி. அந்த மாலை நீங்கள் உங்கள் கழுத்தில் இருக்க வரைக்கும் தான் சாமி இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் இதை வந்து லைஃப் லாங்லாம் எதிர்பார்க்க முடியாது சாமி. அதனால் ஒரு எத்தனை நாள் சாமி விரதம் இருக்கீங்க? முடிவு பண்ணலைங்களா? ஓ, எக்ஸ்டெண்ட் பண்ணலான் இருக்கீங்க. சரிங்க சாமி, பார்த்துக்கோங்க சாமி. ரொம்ப நாள் நீங்கள் விரதத்தை வந்து இழுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் சாமி. அதனால் பார்த்துக்கோங்க. ஏன்னா அடிக்கடி வந்து என்ன சொல்கிறது, டக்கு டக்குன்னு வந்துது சாமி பழைய மாதிரி வாயில் ஏதாச்சும். அதனால் வந்து சரி, சாப்பிடுங்க, காஃபி குடிங்க. நான் சமைக்க போகிறேன் சாமி.